கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரணம் தொடர்பாகவும், அதற்காக 17 ஜூலை அன்று நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்பாகவும், அதன் பின்பான காவல்துறை கைது குறித்தும் உண்மையறியும் குழுவாக 6 நாட்கள் சென்றிருந்தோம். 12 வழக்கறிஞர்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று இந்த உண்மையறியும் குழுவுடைய அந்த அறிக்கையினுடைய முடிவுகளை வெளியிடுகிறோம். இந்த முடிவுகளின் முக்கியமான அம்சங்கள், ஸ்ரீமதியுடைய மரணம் என்பது எங்களுடைய விசாரணையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்கொலைக்கான அம்சங்கள் இல்லை, இது கொலைக்கான சாத்தியங்களே அதிகமாக உள்ளன. தற்கொலை தொடர்பாக கூறப்பட்ட டீச்சர் திட்டாங்கன்ற அந்த தியரியும் தப்பாக தெரியுது, இல்லைனா காதலனை பார்க்க முடியாமல் விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகின்ற தியரியும் தப்பாக தெரிகிறது. விழுந்த இடம் இரத்தக்கரை இல்லாதது, இன்னும் பல்வேறு இடங்களில் இரத்தக்கரைகள் இருப்பது சம்பந்தமில்லாத இடங்களில் போன்ற பல அம்சங்களை பார்க்கும் பொழுது இதில் ஏதோ திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தெளிவாகிறது. மேலும் அவர் மருத்துவமனைக்கு எடுத்து வந்த நேரம், அது குறித்து இறந்தது குறித்த செய்தி வந்து வெளிப்படுத்தப்பட்ட விதம் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அந்த காலை பொழுதில் பல்வேறு மர்மமான நடவடிக்கைகள் பள்ளி நிர்வாகத்திற்குள் நடைபெற்றிருப்பதையே உறுதிப்படுத்துகின்றன. ஏற்கனவே இந்த பள்ளியில் நடைபெற்ற கொலை மற்றும் தற்கொலை தொடர்பான விஷயங்களிலும் பல்வேறு விஷயங்களை மறைத்து அதையெல்லாம் அவர்கள் முடித்த அந்த அனுபவமும் இந்த பள்ளி தாளாளருக்கும் அவருடைய மனைவிக்கும் இருப்பதையும் அறிய முடிந்தது. இந்த வகையில் பார்க்கும் பொழுது இதுதான் இந்த ஸ்ரீமதி மரணத்தில் இது இருக்கக்கூடிய மர்மமாக இருக்கிறது. மேலும் உடல் கூறாய்வு அறிக்கைகள், மருத்துவத்துறையினுடைய ஒப்பீனியன், புலனாய்வு அதிகாரியினுடைய பல்வேறு சாட்சிய விசாரணையின் மூலமாகத்தான் இதில் நாங்கள் வந்தடைந்த இந்த கொலைக்கான அம்சங்கள் சாத்தியங்கள் இருப்பது தெளிவாகும் என்று நாங்கள் நம்புகிறோம். இரண்டாவதாக, 17 ஜூலையில் நடைபெற்ற அந்த போராட்டம் என்பது ஒரு தன்னெழுச்சியான மாணவர் இளைஞர்களின் போராட்டம்தான். அதில் சில நபர்கள் உணர்ச்சி பூர்வமான அந்த தூண்டுதலின் பேரில் உள்ளே நுழைந்து தீ வைப்பு, சொத்துக்கள் சேத விளைவிப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதனுடன் பெருங்கூட்டம் அது பின்பாக சென்று அது அப்படிப்பட்ட ஒரு துரதிருஷ்டமான நடவடிக்கையாக அமைந்துவிட்டது. இதில் சில தவறான களவு போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டதையும் நாங்கள் அறிந்துள்ளோம். அந்த மாதிரியான விஷயங்களிலெல்லாம் குறிப்பாக காவல்துறை அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயம் ஏற்கனவே இன்று 150 பேர் பிணையில் வந்துள்ளார்கள். மீதி இருக்கக்கூடியவர்களும் பெரும்பாலானோர் அந்த கலவரத்திற்கோ தீ வைப்பு மற்றும் சொத்து சேத விளைவிற்கோ சம்பந்தமில்லாதவர்களாகவே தெரிகிறது. அவர்கள் குறித்தெல்லாம் அரசு உடனடியாக முடிவெடுத்து அவர்களையும் வெளியில் பிணையில் வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த மாதிரி தவறான வகையில் வழக்குகள் பதிவு செய்து பல நாட்களாக சிறையில் இருந்த அப்பாவிகள் மீதான வழக்குகளை எல்லாம் உடனே ரத்து செய்து திரும்ப பெற வேண்டும். நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள், படித்து முடித்து விட்டு அரசு வேலைக்காக முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். எனவே இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து அந்த அறிதல்கள் மூலம் தெரிந்துள்ளோம். இந்த கோரிக்கையும் வைக்க நாங்கள் முயற்சிக்கிறோம். அடுத்து கூடுதலாக, இந்த 13/7/2002 முதல் 17/7/2022 வரை ஏன் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் முறையான வகையில் இந்த மரணம் தொடர்பான விசாரணையை செய்யவில்லை, இதில் என்ன விதமான அழுத்தங்கள் அவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டது, பல்துறை நடவடிக்கைகள் எல்லாம் ஏற்பட்டது, நாங்கள் எல்லா துறையும் சந்தித்தது அவங்க அறிக்கை கொடுத்ததெல்லாம் சொல்லியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் தொடர்பாக தமிழக அரசுக்கு அறிக்கை கொடுத்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் ஒரு நீதி விசாரணைக்கு என்ன நடந்தது அன்ற 4 நாட்கள், ஏன் அரசு நிர்வாகம் காவல்துறை இவ்வளவு தூரம் இந்த நிகழ்வு போவதற்கு அனுமதித்தது என்பது குறித்து நடத்தப்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய தவறான அம்சங்கள் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கான பொறுப்பான அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் கூடுதலாக வலியுறுத்த விரும்புகிறோம். இறுதியாக, இந்த மர்ம மரணத்தில் தன்னுடைய குழந்தையை இழந்து துவக்கம் முதல் இன்று வரை உறுதியாக எந்த விதமான பேரத்திற்கும் அடிபணியாமல், அதை குறித்து நாங்கள் தெளிவான பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். 2 தரப்பையும் விசாரித்து அந்த தாயாரை வந்து போராடி இருக்கிறார்கள். செல்வியும் அவருடைய கணவர் மற்றும் குடும்பத்தினரும் அவர்களுக்கு தமிழக அரசானது உடனடியாக இடைக்கால நிவாரணமாக ஒரு தொகையும் அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பும் வழங்க வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. என்னுடைய பெயர் சுரேஷ் சக்தி முருகன், வழக்குரைஞர். இல்லை, சிபிசிஐடி விசாரணை எந்த கட்டத்தில் இருக்குது என்பதை நம்ம அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது, அவங்க சொல்ல போகிறதும் இல்லை. அவங்க ஒரு புலனாய்வு துறை,
ஆனால் அவர்களுடைய விசாரணையில் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்களும்லாம் முறையாக தான் விசாரிச்சுட்டு இருக்கோம், ஆனால் பெரும்பாலும் மக்கள் வந்து விசாரணையின் மேலே ஒரு நம்பிக்கையிலேருந்து இருக்கிறாங்க, அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குங்கிறத அவங்களும் பதிவு செஞ்சாங்க. மாவட்ட ஆட்சியரும் அதை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னால் வந்து மக்கள்லாம் வந்து இந்த விஷயத்தில் வந்து தெளிவாவாங்கன்னு சொல்லுங்கள், நான் அதையே வேணா கூட செய்கிறேன்ற மாதிரி கூட அப்படி இல்லாமல் பேசினார். இப்படி எல்லா இடங்கள்லையும் அரசுத்துறை அதிகாரிகள் எல்லாருமே வந்து, ஏன்னா இதில் வந்து கடந்த 15 நாட்களாக இந்த மரணம் மற்றும் இது தொடர்பான விஷயம் எல்லாருக்குமே தெரியும், சமூக ஊடகங்கள்லையும் தொலைக்காட்சியில் எல்லா விதத்திலையும் விவாதத்திற்கு இல்லாததுனால இதற்கான விஷயங்கள் என்பது அவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இந்த அழுத்தமும் அவர்களை நேர்மையான விசாரணை நடத்த வழிவகுக்கும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடம் இப்போது ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர்களுடைய முடிவுகள் எப்படி வருவது என்பதிலிருந்து தான் அதை நாம் பார்க்க முடியும்.